எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வெளில வந்தாச்சு. யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன வேடிக்கைன்னா, 50-60 வருஷமாக ஒன்று இல்லை இந்த கட்சி இல்லை அந்த கட்சின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்ருக்கோம். இதில் என்ன மாற்றம், என்ன ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. போன தடவை தோற்ற கட்சியை இந்த தடவை ஜெயிக்க வைக்கிறோம், இதுக்கான அர்த்தம் என்ன? அப்போது புதுசாக வரக்கூடிய கட்சி அவங்க கொள்கை அது எதுவுமே பார்க்குறது இல்லையா? கண்மூடித்தனமாக போயிட்டு இந்த சின்னத்துக்கு தான் நாங்கள் போடணும்னு முடிவு பண்ணி நீங்கள் அந்த சின்னத்துக்கு போய் வாக்கு செலுத்துறது தான் ஒரு ஜனநாயகமா? அதாவது போன எலெக்ஷனில் தோற்ற தலைவர்கள் அவங்களில் என்ன பார்த்தீங்கன்னு தெரில, அந்த தலைவர்களை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிறீங்க. அப்போ எங்கே முன்னேற போகுது நம்ம நாடு? உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால தானே வேறு ஒரு ஆட்சியை கொண்டு வந்தீங்க. அப்போ திரும்பவும் அதே ஆட்சி எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கொள்கையாக தெரியலையா எல்லாருக்கும்? ஒரு அரசியல் அடிப்படை மாற்றம் வராத வரைக்கும் தமிழ்நாடும் சரி தமிழர்களும் சரி உருப்பிட மாட்டாங்க. இது வந்து எத்தனை முறை சொன்னாலும் தெரியாது. இன்னும் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட கட்சியாக இருக்கலாம், திரு சீமான் அவர்களோட கட்சியாக இருக்கலாம், அங்கே ரெண்டு பேருக்கும் ஏன் ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்து தோற்று தீஞ்சி போன அரசியல் கட்சிக்கு ஓட்டு செலுத்துறதுக்கு புதுசாக ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்கலாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மிகவும் வருத்தமாக இருக்குது. சில பேர்லாம் 100,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறதுலாம் நினச்சி கூட பார்க்க முடியல நம்மளால். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் அப்படி என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குன்றது சத்தியமாக தெரில. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. ஒரு அடிப்படையாக நல்ல கொள்கை எடுத்து வைக்கிறவங்கள தோக்கடிக்கிறீங்க. உண்மையிலே மிகவும் மன வருத்தமாக இருக்குது. இன்னும் 5 வருஷத்துக்கு தமிழ்நாடை யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சி, அவங்கெல்லாம் இப்போ ஒரு கான்சலேஷன் ஓட்டு கான்சலேஷன் பொசிஷன் எடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஓட் ஷேரிங்கு 10% ஓட்டு 15% ஓட்டுன்னு. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஓட் ஸ்பிளிட்டாக இருக்குது, இந்த ஓட் ஷேரிங்கு, இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அதாவது மூச்சு இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி தான், செத்த பணத்துக்கு அது கம்பேர் பண்ணிக்கலாம். பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.